வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து ப்ரைமர் அடிக்கிற கட்டம் வேலை நடந்துட்டுருக்குது. இது வந்து முதல் கட்ட வேலை முடிஞ்சு ரெண்டாவது கட்ட வேலை நடந்துட்டுருக்குது. வீடு ஃபுல்லாகவே ப்ரைமர் ரெண்டா கழுவி வாஷ் பண்ணாங்க முதல் தடவை, எல்லாம் கழுவி வாஷ் பண்ணி அந்த பாசனம் எல்லாம் தேய்ச்சிட்டு இது ரெண்டாவது கட்டம் வந்து ஃபுல்லாகவே ப்ரைமர் அடிக்கிறோம். இது வந்து மணல் வேலை, மேலே டைல்ஸ் போடுறதுக்காக மணல். இது வந்து காவேரி மணல், இப்போ தான் வந்திருக்குது எல்லாம். இடையில நிப்பாட்டி இருந்தவங்க இப்போ எல்லாம் வந்திருக்கு மணல். இது வந்து ஒரு யூனிட்டு, இங்கே வந்து ஒரு யூனிட் என்றால் ஒரு இந்த இதே மாதிரி வண்டி ஃபுல்லாக வரும். நிறைய கொத்தனார் சன்சைட் வேலை இருக்குது, உள்ள டைல்ஸ் வேலை பாருங்கள், சாரமெல்லாம் கட்டி இப்போ இந்த சன்சைட் எல்லாம் வெடிச்சிருக்குது, பட்டியெல்லாம் பார்க்க முடியாது, அதனால் வந்து கொத்தி பூசுப்படுது அது, அதனால தான் இந்த மண். இது வந்து பொறுமையாக ப்ரைமர் வந்து நல்லபடியாக திக்காக அடிக்கணும், அப்போ தான் வந்து கலர் வந்து ரெண்டு கோடு கலர் ஆக கவர் ஆகும். எல்லாம் பாசனம் எல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு ப்ரைமர் அடித்து கொண்டிருக்கிறோம். இது வந்து திருச்சி சுந்தரநகரில் இந்த வேலை வந்து இருக்குது, கிருஷ்ணமூர்த்தி நகர்ன்னு சொல்கிறது இந்த வீடு அமைந்திருக்கு. என்னோடய வேலை தான் ரெண்டாவது கட்ட பணி போயிட்டுருக்குது. மேல் வீடு இப்போ முடிஞ்சிருச்சு, அது இந்த வீடியோ நான் காட்டுறேன். இது வந்து இப்போ ரெண்டாவது அவுட்டர், அவுட்டர் முடிஞ்சிட்டு கீழ் வீடு, மேலே டொக்கு வேலைன்னு சொல்கிறது. இது வந்து கொத்தனார் சன்சைட்டுக்கு வந்து சாரம் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். டொக்கு ரங்குறாங்க, ஒரு ஆள் மேலே பிடிச்சி கொண்டு ஒரு ஆள் ரங்கணும். ரெண்டாவது ஒரு சில இடத்துல வந்து கம்பு வந்து மேலே போகாது, அதனால் டொக்கு வேலை நடந்துட்டுருக்குது. தேவடுகுது க்ளீன் பண்ணி நீட்டாக டஸ்ட் எல்லாம் தட்டிட்டு நல்ல நீட்டாக தான் வேலை செய்துட்டு வருது. பெரிய வீடு, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கும். மேலே வந்து 3 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் ஹால், நல்ல பெரிய வீடு. கீழே வந்து நல்ல பெரிய வீடு, டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்குது, நல்ல அழகான வீடு. இப்போ வந்து வேலை செய்கிறேன் பாருங்கள், இப்படி கலர் எப்படி அமைந்திருக்குன்ட்டு பாருங்கள். கலர் வந்து ஃபினிஷிங் பண்ணுற வேலை வந்து நான் லாஸ்ட்டாக போடுறேன், மூன்றாவது கட்ட வீடியோவில் போடுறேன். இந்த வீடு ஏற்கனவே வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் அந்த வீடு போட்டிருந்தேன், நான் எல்லாம் எதுவுமே அடிக்காமல். இது இப்போ அடுத்த கட்ட வேலை நடந்துகிட்ருக்குது. இதெல்லாம் ப்ரேமர்லாம் அடிச்சுட்டு கிராக் பட்டி இருக்குது, கிராக் பட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ரெண்டு கோடு கலர் அடிக்கணும், பார்டர் கலர் பிரிக்கணும், சன்சைட்டுக்கு ஒயிட்டு, கிரிலுக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, எல்லாம் ஃபுல்லாக மொத்தமாக அடிச்சுட்டு பார்த்தா நல்லா இருக்கும் வீடு. நான் சொல்கிறத விட பார்த்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 4 பேர் வேலை செய்கிறோம். ஒரு ஆள் மேலே டொக்கு பிடிக்கிறாரு, ஒரு ஆள் டொக்குரங்கிறது, ஒரு ஆள் ஏணியில் நிற்கணும், ஒரு ஆள் கோக்காலில் நிற்கணும், 4 பேர், 5 பேர் அவுட்டரில் நிற்கணும். பாருங்கள் அந்த ஜன்னல் தட்டி எல்லாமே எவ்வளோ ஒரு உறிஞ்சு போயிருக்கு வெயிலுக்கு. இது எல்லாமே உரிச்சிட்டு ஜன்னல் தட்டி எல்லாம் பட்டி பார்த்துட்டு கலர் பார்க்கணும். இது அடுத்த மூன்றாவது கட்ட வேலை. என்னோடய சேனலுக்கு வந்து ஆதரவு தாங்க, செந்தூரன் கேஹெச் சேனல். நல்ல வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவாக. தனியாக பெயிண்டிங் வேலை இல்லாமல் நிறைய லொக்கேஷன் நான் போடுறேன், போகிற இடங்களில் ஃபங்க்ஷன் போட்டுட்ருக்கிறேன், என்னென்ன ஃபங்க்ஷனோ எல்லாமே நான் போட்டுட்ருக்கிறேன். லைக் பண்ணுங்கள், எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி டொக்கில் இறங்குறாருன்ட்டு பாருங்கள், இது டொக்கு சரியான கஷ்டம், எல்லாராலையும் இந்த டொக்கு இறங்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் இறங்கி பழைய நாட்களெல்லாம் இறங்க முடியும், நல்ல ஓரளவுக்கான ஒரு 25 ஒரு 35 வயசுக்குள்ளே இறங்கலாம், அதுக்கு மேலே பாவம் இறங்குற கஷ்டம், சரியான கஷ்டம் இது இறங்குறது. இது வந்து 70-75 ஹைட் வரும், அங்கேருந்து இறங்குறாண்டால் பயன்தான். எங்களுக்கு வேலை செய்கிற நாங்கள் பார்க்குற நாங்கள் கவனமாக தான் பார்க்கணும். இது வந்து கொத்தனார் சன்சைட்டு சாரம் போடுபடு, எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு, பிளம்பிங் வேலை நடந்துகிட்ருக்கு, எலக்ட்ரிஷியன் வேலை நடந்துகிட்ருக்குது, கொத்தனார் வேலை நடந்துகிட்ருக்குது, எஸ்எஸ் பைப் வந்து மாற்றிருக்கிறேன், எல்லா வேலையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடு டோட்டலாக கேட்டு மாற்றிருக்கிறேன்,
அடுத்தடுத்த வேலையெல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சது, வேலை முடிஞ்சு ஃபைனல் கட்டத்தை நான் போட்டு விட்றேன். பாருங்கள், ப்ரைமர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், அந்த டார்க்கான இடத்துகளுக்கு அழுக்கான இடமெல்லாம் கவர் ஆகிடும், அதுக்காக தான் இந்த ப்ரைமர் அடிக்கிறது. நல்ல ப்ரைமர், ஏசியன் கம்பெனி, 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க ப்ரைமருக்கே. வீடு பெரிய வீடு, ரொம்ப நல்ல பெரிய வீடு, அகலமான வீடு, நல்லாயிருக்கு வீடு. இது படிக்கட்டு ஏரியா பாருங்கள், ஸ்டெப்பில் வந்து ஒரு ஆள் பிடிக்கணும், ஒரு ஆள் வந்து ஏறணும். எண்ணெய் வேலண்டா நல்லா தேய்க்கணும், ஏறண்டா அப்போ தான் இந்த அழுக்குகள்லாம் மறையும். நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள், தேய்க்கிறாங்க முதல், நல்லா தேய்ச்சிட்டு தான் ப்ரைமர் அடிக்கணும். கிட்டத்தட்ட நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 15 வருஷம் தாண்டிகிட்டு இருக்குது. பெயிண்டி வேலை ஃபீல்டுக்கு வந்து ஸ்டார்டில் லேபருக்கு போனான், கூலிக்கு போனான், நிறைய கஷ்டப்பட்டுருக்குறேன், வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறேன், எத்தனையோ மேஸ்திரிட்ட போயிருக்கிறேன், சம்பள காசு நிறைய இடத்துல வந்தது கிடையாது, நிறைய இடத்துல இழந்திருக்கிறேன், நிறைய இடத்துல சம்பளம் கம்மியாக போயிருக்கிறேன், பெட்ரோல் காசு இல்லாமல் போயிருக்கிறேன், பஸ்ஸில் போயிருக்கிறேன், சாராட்டோவில் போயிருக்கிறேன், நடந்து போயிருக்கிறேன். வேலை பெயிண்ட் வேலை எனக்கு ஆக்கள் இல்லை, எனக்கு நிறைய பேரை நான் கெஞ்சி ரொம்ப எல்லார்டையும் பார்த்து தான் இந்தியாவில் வந்து நான் வேலை பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு யாருமே இன்ஜினியர் கிடையாது, நான் தனியாகத்தான் வேலை செய்கிறேன், பொது தான் எனக்கு எந்த பழக்கத்துக்கும். நான் வேலை செய்கிற நல்லா நீட்டாக ஒரு வீடு முடித்து கொடுக்குறதால அவங்க ரிலேஷன், அவங்க சித்தப்பா சித்தி, அவங்கள சொந்தக்காரங்க எல்லாருக்குமே என்ன வந்து சிபாரிசு பண்ணத்தான் என்னோடய பேர் வந்து ரீச் ஆனது. ஏதோ இப்போ செந்தூர்னண்டா திருச்சியில் ஓகே, எனக்கு பெயிண்ட் வேலை வந்து கட்டிடங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டிவியாக இப்போ வேலை வீடு கட்டுறது அந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து என்னை நம்பி இப்போ தாராங்கள் வீடுகள். இப்போ 2-3 வீடு செய்துட்டுருக்கிறேன். இந்த பேரை வந்து கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றணும் மட்டும் முயற்சி செய்துட்டுருக்கிறேன். நிறைய வேலை வந்து பண்ணிகிட்ருக்கேன், 3 வேலை நடக்குது இப்போ, கிருஷ்ணமூர்த்தினாரில் நடக்குது, அமராவதியில் வேலை நடக்குது, காட்டூரில் வேலை நடக்குது, எனக்கு 3 இடத்துல வேலை நடக்குது. எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லை, நான் பசங்களுக்கு நல்ல சம்பளங்கள் கொடுத்து நல்ல வடிவாக சாப்பாடு எல்லாம் கொடுத்து தான் நான் எல்லா படியிலையும் வேலைக்கு வச்சுருக்கிறேன். நல்லபடியாக அவங்க நோவடிக்கிறது இல்லை, ஏன்னா டைமுக்கு கரெக்டாக விட்டுருவேன் நான். அப்படி என்னை நம்பி என்னை செந்தூரன் வேலைன்றாலே கொஞ்சம் எல்லோரும் வருவாங்க பாருங்க. டொக்குரங்கிறா போல் சின்ன பையன்தான், நல்ல இறங்கி நல்ல கை எட்டுற வரைக்கும் அடிப்பார். டொக்குரங்கிறது பெருசு இல்லை, இறங்கேக்கில் ஒரு ஏரியா முடித்தா தான் அவருக்கு அடுத்த முறை அந்த டொக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன ஏரியா முடித்தா கஷ்டம். இவரது ஓடி அடிக்கிறான்னு சொல்லுவோம், இவர் வந்து நல்லா ஓடி அடிப்பார் டொக்கில். இப்போ வந்து ஒரு கோடு வந்து இப்போ அடித்தாச்சு பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக ஒரு கோடு அடித்தாச்சு பாருங்கள், அபெக்ஸ் கலர். இது ஒரு ஏசியன் கம்பெனியில் 2வது குவாலிட்டி அபெக்ஸ்க்குன்னு சொல்கிறது, 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த கலருக்கு. அபெக்ஸு நல்ல ஒரு 20 லிட்டரில் ஒரு 6 லிட்டர் தண்ணி விடலாம், அவ்வளோதான் இந்த இது பெயிண்டுக்கு ஃபுல்லாகவே கலக்கிறது. பார்டர்லாம் பிரிவிடுது, பார்டர் பாருங்கள் கட்டுறெல்லாம் காட்டுப்படும். சீலிங் வந்து வயிற்று போடுறார் ஒருத்தர் வந்து டொக்கு பிடிக்கிறார், ஒருத்தர் டொக்குறாங்கிறாரு. ஏணியில் சீலிங் போட்டிருக்கிறார் பாருங்கள். இஞ்சால் சைட்டில் ஒருத்தர் வந்து அந்த கோல்ஸுகளுக்கெல்லாம் பட்டி பார்க்குறாரு. வேலை என்றாலே முதல்ல என்னென்னு தெரியாது, ஒரு வேலை எடுத்து செய்கிறேன்டாலே இவ்வளோ ஜாமான் எந்த கட்டுறோம், இவ்வளோ மதிக்கிறது, அதுகள் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாளாயிடுச்சு. அதெல்லாம் இப்போ கற்றுக்கிட்டு இப்போ எல்லாம் கொத்தனார் வேலைகள், பிளம்பிங் வேலைகள், எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாமே ஒரு வீடு எடுக்கிறேன்னு நான் எல்லாமே சேர்த்து பேசி வேலை செய்து கொடுக்குறேன். டைல்ஸுகள் மாற்றி கொடுக்குறேன், எல்லா இடத்துக்கு எல்லா தரமான வேலையும் நான் பண்ணி கொடுக்குறேன். யாரும் வேலை செய்யணுமெண்டா என்ற யூடியூப் சேனலில் என்ற வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நம்பர் அனுப்புகிறேன்.
ஒரு கோடு கலரே பாருங்கள் இவ்வளோ லேட் ஆகுது. இரண்டு கோடு கலர் போடணும், என்ன முறைக்க அடிக்கணும் கலர். ஒருத்தர் ஏணியில் அடிக்கிறது அது ரொம்ப வந்து கஷ்டம். ஏணியில் அடிக்கிறதுன்றது வந்து அவதானமாக ஏறணும், லைட்டாக சரிஞ்சாலே அவர் ஆபத்து தான். அதெல்லாம் அவர் பார்த்து தான் வேலை செய்வார். நான் இப்போ வேலை வந்து சும்மா சின்ன சின்ன வேலை தான் பண்ணுறேன். ஏனென்றால் நாம் வந்து எல்லா கட்டுறதுக்கும் போகணும், ஜாமான் எடுக்கணும், எனக்கு டைம் இல்லை. அதனால் பெரிய வேலைன்னு கொஞ்சம் பட்டியல் பார்க்குறது, பாலிசிகளன்ட்டா நான் தான் பண்ணுறது ரங்கி. மீதியண்டா நான் பண்ணுறதில்லை. இப்போ நான் கொஞ்சம் உடம்புகள் சரியில்லாத நான் ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல. பசங்களை வச்சு தான் இப்போ வேலை செய்கிறேன். இந்த ஒரு அண்ணா வந்து என்னட்ட வேலைக்கு வராரு, இப்போ குறுகிய காலம்தான் வேலைக்கு வராரு. இப்போ ஒரு 5 மாதம் 6 மாதம் காலம்தான் பெறும். பைரவரண்டு விட்ட பேர், நல்ல ஒரு அண்ணா. இவர் வந்து துவரங்குறிச்சிலேருந்து வாராரு. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊர்லேருந்து வாராரு. என்ன வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சு கொண்டது, இந்த வேலையை வந்து நல்லா பிடிச்சு கொண்டது, நல்ல சம்பளம் கொடுக்குறேன். அதனால் லோக்கல் ஆக்கள் கேட்டுக்கூடிய என்னடத்தான் வேலைக்கு அங்கேருந்து வசில வந்து வசில போவார். நல்ல ஒரு அண்ணா. இங்கே வந்து ஒரு 9:30 to 9:40 வேலைக்கு வந்துடுவார் அங்கேருந்து. அப்போ யோசிச்சு பாருங்கள், விடியப்புறம் 6-7 மணிக்கு அங்கே கிளம்பிடுவார் வீட்டிலேருந்து. கிளம்பி இங்கே 9 மணிக்கு வந்து 9:30 வந்து வேலை செய்து வீட்டை போக 8:30 ஆகும் அவர்கிட்ட டைம். அவ்வளோ தூரம் என்னட்ட ட்ராவல் பண்ணி வேலை செய்கிறாரு. அதனால் அவ்வளோ தூரம் நான் கொடுத்து வச்சுக்கிறேன். நிறைய காசுலேருந்து நான் ஆளுக்கு வாஸ் காசுலேருந்து சாப்பாட்டு காசு இதெல்லாம் கொடுத்து தான் நான் வேலையில் வந்து வச்சுருக்கிறேன். நான் நீட்டாக வேலைகள் செய்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் நிற்கணுமென்ட்டு ஆசைப்பட்றேன். என்ன நடக்குதுன்ற ஆண்டவன்ற முடிவு. மற்றப்படியெல்லாம் என்னோடய பழைய படியெல்லாம் எல்லோரும் நல்லா நிற்கிற பசங்கள்லாம் எல்லோரும். மணி என்ற இவருக்கு மணி, மேலே வந்து பாலாஜி. நல்லா நல்லா படித்த பிள்ளைகள், வேலைகளுக்கு இல்லாமல் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் என்னோடய வேலைக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு வீட்டை காட்டுறதுக்கு பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்டு எலிவேஷன். இது ஒரு மதிய டைம், 12 மணி. டீ சாப்பிட்ட பிறகு ஒரு 12 மணி வரும். நிறைய வேலை நடந்துகிட்டே இருக்குது. நான் எல்லா வீடியோவும் எடுக்கிறதில்ல, ஏனென்றால் போட்ட வீடியோவுகளே போட்டு கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து வேறு வீடியோலாம் எடுக்கிறதில்ல. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர், அதுக்கு உரம் நான் எடுத்திருக்கிறேன். வீடும் வந்து 300 எலிவேஷன் நல்லா இருக்குது. அதனால் அந்த எலிவேஷன் கட்டிங்குகள் பார்டர் எப்படி வரும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நல்லபடியாக போடுவேன். உங்களுக்கு என்னென்ன வீடியோ அடுத்த வீடியோ நல்லா போடுவேன். ஓகே நண்பர்களே, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து பார்க்காதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆதரவு தாங்க என்னோடய சேனலுக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். என் வீடியோ வந்து நிறைய இருக்குது, ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோவும் இருக்குது. கொத்தனார் வேலை நடக்கிறதுகள், சன்செட் பூசுறதுகள், எல்லா வேலையும் இருக்குது. வீடியோ பாருங்கள், கலர் அடித்த வீடியோலாம் பின்னாடி வரும். ஓகே, நன்றி, வணக்கம்.